சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்கிட்ட சொல்லிருந்தா நான் நறுக்கி தந்திருக்க மாட்டேனா? விட்டா என் வேலையெல்லாம் செய்ய நீ தயாராதான் இருக்க. அதுக்காக உன்னை செய்ய விட்டு நான் ஒதுங்க முடியுமா? அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? என்னக்கா லூசு மாதிரி உளர்றீங்க? காய்கறி நறுக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்னும் புடிபட மாட்டேங்குதே. அக்கா தேவையில்லாம யோசிச்சு ஏன் மூளையை கசக்குறீங்க? கொடுங்க நான் நறுக்கி தரேன். அம்மா வேண்டாமா, என் வேலையை நானே பாத்துக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமமா? அப்புறம் பாத்துக்கிறேன். எதுல வச்சிருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ரேடியோ மட்டும் எப்படி இருக்கோ? சூப்பர். ஏ குரங்கு, உன் போன் இனியோட காலிடி. என்னக்கா போனை ஒப்பேத்திடலான்னு பாத்தீங்களா? இல்ல போன் தூசியா இருந்துச்சா, அதான் தண்ணி போட்டு துடைக்கலாம்னு பார்த்தேன். என்ன கதை சொல்றியா? முன்ன எடுத்து வச்ச வீடியோவை அழிக்கலான்னு தான பார்த்த? தெரியும் எனக்கு உன் புத்தி இந்த மாதிரி சில்ற புத்தின்னு தெரியும் எனக்கு. ஏய் என்ன, என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னவே சில்ற புத்திக்காரன்னு சொல்ற? அடுத்தவங்களோட செல்போன அவங்க இல்லாத நேரத்துல எடுத்து நோண்டுறவங்கள வேற என்னன்னு சொல்ல சொல்ற? அக்கா வேண்டாக்கா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அந்த வீடியோவை அழிச்சிட்டா நீ தப்பிச்சலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்க விட மாட்டேன். நான் ஊர்க்காரி, கணக்க முடிக்கணும்னு நினைச்சனா சுத்தமா முடிச்சிருவேன். என்னடி பெரிய ஊர்க்காரி? நீ ஊர்க்காரினா நான் ஊர்க்காரி இல்லையா? நான் மட்டும் என்ன பெரிய சீமையில இருந்த வந்தேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு கடஞ்ச முட்டாள்னு எனக்கு நல்லா தெரியும். ஏக்கா சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னு போயிருமா? இந்த வீடியோவை அழிச்சிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? இங்க பாரு, என் சாவுக்கு காரணம் மகேஷ் அக்கா தான லெட்டர் எழுதி போலீஸ்க்கு போஸ்ட் பண்ணிட்டாவது சாவேன். அடியே நீ உண்மையிலே நல்லாவே இருக்க மாட்டேடி. ஏண்டி திக்கு திசை தெரியாம அடிக்கலும் தேடி வந்தவள பாவம் பரிதாபம் பார்த்து போனா போகுதுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்தா நீ என்னவே போட்டு பாக்கலான்னு பாக்குறியா? ஏண்டி உனக்கு எங்க அண்ணன் எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, நான் எவ்வளவு உதவி பண்ணிருப்பேன், அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு நன்றி விசுவாசம் இருக்காடி உனக்கு? தெய்வமா நினைச்சு கும்பறத விட்டுட்டு செய்யாத தப்புக்கு என்ன போலீஸ்ல போட்டு கொடுப்பேன்னு நான் கசாம சொல்றேன். நல்லவளாடி நீ, நல்லவளா? ஆமா நான் நல்லவளா கெட்டவளான்னு உனக்கு அப்படியே ரொம்ப அடையாளம் தெரிஞ்சதாக்கும். ஏக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் உனக்கு அப்படி என்னக்கா கெடுதல் பண்ணிட்டேன்? உன் வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கேன், உன் புத்தி தெரிஞ்சதுனால தானே என்ன மாட்டி விட ட்ரை பண்ணா நான் செத்து போயிடுவேன்னு சொன்ன, அவ்வளவுதானே? அதுக்கு போய் இவ்ளோ குதிக்கிற? எந்த வேலையா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு தானே சொன்னேன், அத புரிஞ்சுக்காம என்னைய கண்டு காயற? இங்க பாரு, எப்ப என் செல்போனை எடுத்து இந்த வீடியோவை அழிச்சிட்டு என்ன வெளியில அனுப்பணும்னு நினைச்சியோ இதுக்கு மேல சரியா வராது. இப்பவே நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிட்டு இங்கேயே தூக்கு மாட்டிட்டு சாகுறேனா இல்லையான்னு பாரு. என்ன பூச்சாண்டி கட்டுறியா? இங்க பாரு, உன் மிரட்டலுக்குலாம் பயந்தவன் நான் கிடையாது. என் வீட்டுக்குள்ள புகுந்து நீ குடுக்கற கொடைச்சலுக்கு உன்னை நானே அடிச்சு கொண்டு தூக்குல தொங்க விட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டானே போலீஸ்ல போய் சொல்லுவேன். அப்புறம் யாரையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
சூப்பரா வந்திருக்குக்கா. பளிச்சுன்னு இருக்குக்கா. நீ கோவமா பேசும்போது உன் காதல இருக்கிற லோலாக்கு புழுங்குது பாரு, அவ்வளவு அழகா இருக்குக்கா. முடியாது. இதுவரைக்கும் நான் பேசின வீடியோ மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப நீங்க பேசின வீடியோவும் கிடைச்சு போச்சு. உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் வேற என்னக்கா வேணும்? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுக்கா. என்ன ஆவேசமா பேசுனீங்க தெரியுமா? நெஜ கொலக்காரி கூட இப்படி பேச மாட்டா. இத லீக் பண்ணிட்டு நான் தூக்கு மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, நீங்க ஜனாதிபதிக்கு கருண மனு கொடுத்தா கூட உன்னால தப்பிக்க முடியாது. ரேவதி, நீ என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற? நான் ஆத்திரத்துல பேசினது அது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்ல. அக்கா, உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். இருங்க, நெட்ட கனெக்ட் பண்ணி முதல்ல எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். ஏய், வேணாண்டி ப்ளீஸ், ஜி வேணாண்டி. அப்படி நீ கோச்சுக்கிற அளவுக்கு அப்படி நான் என்னடி பண்ணிட்டேன்? வேணாண்டி, போலீஸ்ல எல்லாம் என்ன மாட்ட வச்சிடாதடி. இங்க பாரு, இங்க நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் உன்னை உட்கார வச்சு நான் செஞ்சு போறேன்டி. என்ன மாட்டி விட்டுறாதடி, ப்ளீஸ் டி. இங்க பாரு, நீ இவ்வளவு கெஞ்சுறதுனால உன்னை சும்மா விடுறேன். ஆனா மறுபடியும் இந்த மாதிரி வேலை பண்ண அதோட உன் சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ.